வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா இல்லை தினசரி ஆசிலும் பார்த்துட்ருக்கோம் இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் சனிக்கிழமை விகாரி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி இன்றைக்கு ஒப்பிலியப்பன் கோவிலே சீனிவாச பெருமாள் சப்தாவர்ணம் சுவாமி அப்பாள் புறப்பாடு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ரிஷிமுக பர்வதம் பட்டாபிராமர் திருக்கோவில் திருவெள்ளறை ஸ்ரீ சுவேதாத்ரிநாதர் தீர்த்தவாரி சனிக்கிழமை நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சனிக்கிழமை ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இன்னைக்கு சந்திரோஷம் யாருக்குன்னா புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலம் போலாமா அன்பான மேசராசினியர்களே உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கூடும் தொழில் வளம் சிறப்பாகும் வருமான வைப்புகள் சீராகும் உடல்நலத்தில் கவனம் தேவை அன்பான ரிஷபராசினியர்களே உங்களுக்கு மனதில் தைரியம் கூடும் திடம் கூடும் புதிய காரியங்களை தொடங்கலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அன்பான வீரராசினர்களே உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் எனவே கவனமாக செயல்படவும் யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம் போக்குவரத்தில் கவனம் தேவை அன்பான கடகராசினியர்களே காரிய வெற்றி கைகூடும் கவலைகள் மாறும் புதிய தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் குடும்ப உறவுகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அன்பான சிம்மராசினியர்களே உங்களுக்கு வரவுகள் சாத்தியமாகும் தன வரவு கூடும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் அலுவலக பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கும் அன்பான கணிராசினியர்களே ஒரு சிலருக்கு மறதி ஏற்படலாம் கவனமாக செயல்படவும் பணம் கொடுக்குறவங்களிலே வங்கி காசோலை பரிமாற்றத்திலே ஏடிஎம் பரிமாற்றத்திலே கூடிய கட்டும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வாகன யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் அன்பான தொழராசினர்களே உங்களது செயல்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் நட்பு வழியிலே பலம் கூடும் புதிய காரியங்களை தொடங்கலாம் ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம் அன்பான விருச்சிகராசிரியர்களே யாருக்கும் ஜாமீன் போட்டுவிட வேண்டாம் அடுத்தவர் பிரச்சினையை தலையிட வேண்டாம் உங்களது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளது எனவே டென்ஷன் ஏற்பட ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் உடலத்தில் கவனம் செலுத்தவும் வருமான வாய்ப்புகள் சீராகும் அன்பான தனுசுராசிரியர்களே சுபமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் சுபகாரி முயற்சிகள் கைகூடும் வெளியூர் பயணங்களை குறைத்து கொள்வது சகோதர வழிகளிலே சச்சரவுகள் குறையும் அன்பான மகர ராசினியர்களே மனதில் திடம் கூடும் செயல் வேகம் சிறப்பாக அமையும் சிக்க நடவடிக்கைகள் கவனம் தேவை அலைச்சலும் கூடலாம் ஆதையும் கூடலாம் வரவழைப்புகள் சீராக அமையும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் அன்பான கும்பராசினர்களே உங்களுக்கு பல வழிகளில் தன உறவு கிடைக்கலாம் புதிய தொழில் விருத்திகள் அமையலாம் கூட்டு தொழில் சிறக்கும் யாருக்கும் கொள்ள வேண்டாம் அரசியல் வாய்ப்புகள் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் அன்பான மீனராசினியர்களே பாசத்திற்குரியவர்கள் சந்திப்பு நிகழும் அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழும் காதல் சிறக்கும் அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும் தொழில் வாய்ப்புகளில் கூடுதல் கவனம் தேவை அன்பானியர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதராசின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மெல்லிய இசை ஒலி கேட்டாலும் வாஸ்து தோஷம் குறையும் மெல்லிய இசை ஒலி கேட்டாலும் வாஸ்து தோஷம் குறையும் மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்